ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளில் விஷயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தத்துடனான விவிலிய விளக்கங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம் வாருங்கள் நிகழ்ச்சிகள் செல்வோம் உங்கள் சார்பாக தந்தையவர்களுக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம் வணக்கம் தந்தையவர்களே இந்திய மனப்பான்மையில் வந்து இரு வகையான வாழ்க்கை கண்ணோட்டம் இருக்கிறது ஒன்று எது நடந்தாலும் சலனமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படியே தடாகம் போல் போய்கிட்டே இருக்கும் எது எதுக்குமே வந்து வெற்றி தோல்வியோ அது பற்றி எதுவும் சலனப்படாத ஒரு வாழ்வு ஆனால் ஒரு சிலர் பார்ப்போம் ரொம்ப உற்சாகமான மனிதர்கள் சின்ன சின்ன காரியங்கள் கூட அது ஒரு நாலஞ்சு பேர்த்த கூப்பிட்டு வச்சு சாப்பிட்டு மகிழ்ந்து ஊரோடும் உறவோடும் தங்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்கிறது அது வந்து ஒரு நல்ல ஒரு அழகான சலவீனமாக இருந்தால் ஒரு சிலருக்கு தெரியலாம் படோபரமாக ஒன்று திரலாம் ஒரு சிலருக்கு ஆடவராக தெரியலாம் ஆனால் சின்ன சின்ன வெற்றிகளை போது தான் பெரிய வெற்றிகளை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்று ஆங்கில பழமொழி ஒன்று சொல்கிறது வாழ்க்கையில் சின்ன சின்ன சாதனைகளை நம்மளை நம்மளை நம்ம பாராட்டிக்க நம்மளை நம்மளே தட்டி கொடுக்க நாடு ஒரு பாராட்டு சூழலுக்கு உட்படுத்திக் கொள்வது நம்மை உற்சாகப்படுத்தும் ஒரு காரணியாக அமைகிறது என்பதை மறந்துவிடக்கூடாது இப்போ இந்த பெண்கள் பாடுவது இந்த பெண்கள் ஆடல் ஆடுவது இந்த பெண்கள் இசைக்கிறவர்கள் ஈட்டி புகழ்பாடல் பாடுவதெல்லாம் ஒரு முக்கிய முக்கியமான காரணத்திற்காக டேவிட் பிகம் த மெமரி ஆஃப் பீப்பிள் ஆஃப் இஸ்ராயல் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மெமரலைசேஷன் ப்ராசஸ் ஆஃப் இஸ்ராயல் ஒவ்வொரு மனிதரும் நினைவின் மனிதராக மாற்றப்படுகிறார் அது மோசவை போல அப்ரஹாமை போல அல்லது ஈசாக்கை போல யோசப்பை போல அல்லது யோசுவாவை போல இந்த தாவீதும் அந்த நினைவுக்குள்ளாக போகிறார் அவருடைய நினைவு இஸ்ராயல் மக்களின் தொன்று தொட்டு வருகின்ற ஒரு வழித்தோன்றலாக மாறும் ஆயிரம் பேரை சவுல் கொன்றார் பத்தாயிரம் பேர் தாவித்து கொண்டார் அது கம்பேரட்டிவாக இருந்தாலும் கூட அது வரலாறாக மாறுகிறது அல்லவா இந்த பாடல்கள் அந்த வரலாற்றை படைக்கும் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு அடத்தி செல்லும் ஒரு நிகழ்வுகளாக மாறுகிறது நிறைய சமயத்தில் இந்தியர்கள் மீது சுமத்தப்படுகின்ற அழை ஒரு குற்றச்சாட்டு என்றால் அது உண்மையும் கூடத்தான் நாம் வரலாற்றை பாதுகாக்க தவறிவிட்டோம் என்பதுதான் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளின் வரலாற்றுகளில் ஒரு சில நாடுகளும் கலாச்சாரங்களும் பேணி பாதுகாக்கிறது நமக்கு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பான வர வரலாறு தெரியாமல் அதற்கான ஆதாரங்களும் அதற்கான குறிப்பேடுகளும் பராமரிக்கப்படாத நிலையை நாம் பார்க்குறோம் அது வந்து நம்முடைய நம் படைய ஒரு பெரிய குறைபாடு இந்த வகையில் இந்த மெமோரியலைசேஷன் என்பது மிக அழகான ஒரு கோட்பாடு மிக முக்கியமான ஒரு செயல்பாடாக நான் பார்க்குறேன் அடுத்த வசனத்தை வாசிப்போமே அப்பெண்கள் அப்படி ஆடி பாடுகையில் சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் தாவிதோ பதினாயிரம் பேரை கொன்றான் என்று பாடினர் இந்த வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவர் மிகவும் சினமுற்று அவர்கள் தாவீதுக்கு பதினாயிரம் பேர் என்றனர் எனக்கோ ஆயிரம் பேர் மட்டுமே என்றனர் அவனுக்கு இன்னும் குறைவாக இருப்பது ஆட்சி ஒன்றுதான் என்று கூறினார் ஆட்சி ஒன்று தான் என்று கூறினார் பதினைஞ்சு இருபத்தெட்டு வாசிங்களேன் பதினைந்து இருபத்தெட்டு ஒன்று சாமியில் பதினைந்து இருபத்தெட்டு அப்பொழுது சாமுவேல் ஆண்டவர் என்று இஸ்ரேல் அரசை உம்மிடமிருந்து கிழித்து உம்மைவிடச் சிறந்த உமக்கு நெருங்கியவன் ஒருவனுக்கு அதை தந்துவிட்டார் மேலும் இஸ்ரோயின் மாற்றி ஏமாற்ற மாட்டார் மனம் மாறவும் மாட்டார் மனம் மாறுவதற்கு அவர் என்ன மனிதரா என்று அவரிடம் கூறினார் பாருங்க உன்னுடைய ஆட்சி ஒன்று எடுக்கப்பட்டது உனக்கு இணையான விட சிறந்த ஒரு உனக்கு அது கொடுக்கப்பட இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த அந்த வார்த்தையை நினைத்து பார்க்கிறார் அந்த வகையில் பார்க்கும்போது தான் இன்னும் குறைவாக்குது ஆட்சி மட்டும் தானே லேய் நீ ஒன்றும் கவலைப்படாத ஆட்சி கொடுக்க வேண்டிய ஆண்டவர் அவர் கொடுப்பார்னு நம்ம நம்ம சொல்லத் தோற்றுகிறது அதன் அன்று முதல் சவுல் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அந்த மூன்று வசங்களுடைய ஒழுக்கவியல் கோட்பாடு வாழ்வியல் நெறிய அந்த பகுதி கொள்கிறது அன்று முதல் அவர் தாவீதை பொறாமை கண் கொண்டு பார்க்கலானார் இப்போதான் நான் சொன்னேன் வேண்டா பொண்டாட்டி கைப்பட்டால் குற்றம் கால்பட்டால் குற்றம் என்று சொல்கிறது போல அவர் செய்கிற ஒவ்வொன்றும் தவறாக தெரியும் அவரை தண்டனைக்குள்ளாகவராகும் தீர்ப்பு உள்ளாகவராகவும் அவரை எலிமினேட் அவரை இல்லாமல் போக செய்வோம் சவுல் முயற்சி எடுப்பார் முன்னெடுப்புகள் எடுப்பார் என்பதை பிற்பகுதி சுட்டிக்காட்டுகிறது பொறாமை கண் கொண்டு பார்க்கலனா இந்த பொறாமை கண் கொண்டு பார்க்கலா என்று வார்த்தைக்கு வந்து ஒரு விளக்கு இருக்கிறது உதாரணத்துக்கு அந்த கண் கொண்டு என்ற இபர பயன்படுத்துகிறாங்க அந்த பொறாமையின் கண் என்று பார்க்கிறார் பொறாமை எனக்கு பொறாமை தீ உள்ளத்தில் ஏறிய அந்த கண்ணோடு பார்க்கிறது என்பது அது வந்து ஆசிரியர் அந்த வார்த்தை பலன்களை பயன்படுத்துகிறார் அது வந்து வரையறைக்கு அப்பாற்பட்ட வரையறை கடந்து போகிற ஒரு செயல்பாடு அநீதியமான செயல்பாடு என்பதையும் அதே வார்த்தை என் என்கிற வார்த்தையில் ஆசிரியை பயன்படுத்துகிறார்கள் ஆக அந்த இடத்துல ஓ என் என்கிற வார்த்தையை வார்த்தை விளையாட்டுகள் வழியாக இவர் வரையறையை கடந்து அவரை பொறாமையினால் உற்று பார்க்கலானார் என்ற ஒரு செய்தி ஆசிரியம் முன்பாக படம் பிடித்து காட்டுகிறார் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது ஆறு முதல் ஒன்பது உள்ள வார்த்தைகள் சவுலுக்கு அறவே பிடிக்கவில்லை அவனை பாராட்டுவது அவனோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பது அறவே பிடிக்கவில்லை இப்போ பாருங்கள் சவுள் ஒற்றை மனிதர் இப்போ கடவுளுக்கு தாவிதை பிடித்திருந்தது யோனத்தானுக்கு தாவிதை பிடித்திருந்தது தாவிதின் முன்னால் வருகின்ற வெற்றியினால் அரசவை போர்வர்களுக்கு பிடித்திருந்தது அரச மக்களுக்கு பிடித்திருந்தது அரசரும் அவரை படைத்தலைவர் ஆக்கினார் தனக்கு தேவங்கக்குள்ளே அவர் படைத்தலைவர் ஆக்குறாரு அவரை பாராட்டி பேசும்போது அவரே தன்னை எதிரியாக மாற்றிக்கொள்கிறார் புரியுங்களா அப்போ வந்து தலைவன் என்கிறவன் தகுதியை அறிந்து அவனை தக்க இடத்தில் வைத்து போற்ற வேண்டும் அவனை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அவனுடைய பணியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆங்கிலத்தில் எஜுகேஷன் என்று வார்த்தை இருக்கிறது அது எந்த மொழிலிருந்து வருகிறது லத்தீன் மூலத்திலருந்து வருகிறது எதுக்காரே எதுக்காரே என்றால் டு பிரிங்க் அவுட் எ கிரேட் டீச்சர் இஸ் த ஒன் ஹூ பிரிங்ஸ் அவுட் த பெஸ்ட் ஆஃப் ஒன் செல்ஃப் அதான் வந்து அழகான ஒரு ஆசிரியருக்கான ஒரு அழகான ஒரு வரையறையாக சொல்லுவார்கள் ஆங்கில இலக்கியங்களும் சரி லத்தீன் மூலமொழி விளக்கத்துன்னு தான் சொல்லுவாங்க ஒன் ஹூ பிரிங்ஸ் த பெஸ்ட் அவுட் ஆஃப் ஒன் செல்ஃப் அதுதான் வந்து எதுக்காரே அதை பிரிங்க் அவுட் அவர் அவருக்குள்ளாக இருக்கிறத வெளிக்கொண்டு வருது அதான் வந்து எஜுகேஷன் இப்போ இந்த சவுள் தனக்கு கீழாக இருக்கிற ஒரு குட்டி பையன் அரசவை ஆடுமைக்கும் சிறுவன் இப்போது கோலியத்தை கொண்டதனால் பெரிய மன்னராக மாறிக்கொண்டிருக்கிறவனுக்கு தக்க பாடங்களை கற்றுத்தர வேண்டும் தக்க நெறிமுறை சொல்லித்தர வேண்டும் இது இப்படி சமாளிக்க வேண்டும் அதை அப்படி பாதுகாக்க வேண்டும் என்று நெறிமுறை சொல்லிக்கணும் ஆனால் அவரை பொறாமை கொண்டு கொண்டு பார்ப்பதனால் அவருடைய வளர்ச்சிக்கு ஏதாவது உதவியா உதவியே அல்ல அவருடைய குறைபாடுகள் கலை எதற்கு உதவியா எதுவுமே அல்ல மாறாக அவரை மட்டம் தட்டுவதாகவும் அவரை அழுக்க நினைப்பதாகவும் அவரை இடத்திலிருந்து வந்து நீக்க தன்னுடைய போட்டியிலிருந்து தவிர்க்கப்பட வேண்டியவராக கருதத்தான் மனதிற்குள்ளாக எண்ணம் வரும் எதா இல்லைங்களா அதுதான் வந்து தலைவனுக்குரிய பண்பு அல்ல என்று பார்க்க ரொம்ப அழகான ஒரு கருத்து இந்த பொறாமை கண்கொண்டு பார்க்கறது வந்து மீடத்தில் பல இடங்களில் ஒரு நல்ல செயலாக பாடாது மாறாக எப்படி பெருந்தன்மையாக நடப்பதற்கு பௌரடிகள் ஒரு அழகான ஒரு சான்றாக இருக்கிறார் உதாரணத்துக்கு பிலிப்பிருக்கிற திருமணலை மகிழ்ச்சியின் கடிதம் என்று சொல்வார்கள் மகிழ்ச்சியின் கடிதம் லெட்டர் ஆஃப் ஜாய் என்று சொல்வார்கள் நான்கே அதிகாரங்கள் அற்புதமாக கேட்டதால் ஒரு பதினாறு முறை மகிழ்ச்சி என்ற வார்த்தை காரா என்கின்ற வார்த்தை வினைச்சொல்லாகவும் பெயர் சொல்லாகவும் பல இடங்கள் இடம்பெறுகிறது ஆகவே அந்த கடிதத்தை மகிழ்ச்சியின் கடிதம்மாங்க அந்த கடிதத்தை ஏன் மகிழ்ச்சியில் கடிதம் சொல்கிறாங்க அவர் வந்து மகிழ்ச்சியில் ஆட்டத்தலை பாட்டத்தலை வெற்றி பதவி உயர்வில் எழுதினாரா இல்லை சிறைக்கூடத்திலேருந்து எழுதினார் அந்த மடலுக்கு சிறைக்கூட மடல் என்றும் ஒரு பெயர் உண்டு கேப்டிவிட்டி லெட்டர் என்றும் சொல்வார்கள் சிறைக்கூடத்தில் இருந்து விலங்குகள் மத்தியில் காவலர்கள் முன்பாக இருக்க அவர் எழுதப்பட்ட கடிதம் தான் அந்த பெரு மடல் அதை மகிழ்ச்சியின் கடிதம் மாற்றுறாரு அதில் வந்து கருத்து என்னென்னாக்க பிலிப்பு நகருக்கு பவுல் போதிக்க வருகிறார் மிகுந்த உற்சாகம் மிகுந்த ஆரவாரமான வரவேற்பு அவர் சொன்னது அப்படியே இங்கே சாக் பீஸில் பட்ட இங்கே மாதிரி டக்குன்னு பிடிச்சிக்கிட்டாங்க இறை வார்த்தையில் வளர்றாங்க சமூகம் உருவாகுது பவுல் வந்துட்டார் பவுல் வந்த பிறகு பர்னப்பா உள்ளிட்ட பல்வேறு சீடர்கள் போகிறாங்க பவுலை மறந்துடுறாங்க அவங்க வந்து மற்றவங்களை கொண்டாடுறாங்க அப்போ பவுல் எழுதுனார் இதுதான் என் மகிழ்ச்சி நீங்கள் என்ன மறந்துட்டீங்க என்ன விட்டுட்டீங்க நோ ப்ராப்ளம் பட் யூ ஆர் குரோயிங் இன் ஃபெய்த் பலரை கொண்டாடுகள் நான் புறவப்படலை உங்களிடம் நற்செய்தி அறிவிப்பும் உங்களுடைய நற்செய்தியின் பால் தாகவும் நற்செய்திக்காக பகிர்ந்து கொடுக்கும் கொடை உள்ளவும் சிறந்து விளங்குதே அதற்காக நன்றி சொல்கிறேன் நீங்களே என் வாஞ்சை நீங்களே என் வாகை நீங்களே என் பெருமை நான் கேட்டேன்னா கண்ணை கூட பிடி கொடுத்துருவீங்க அவ்வளோ அன்பு கொண்டவர்கள் நின்று அவ்வளோ அழகாக ஒரு கிடைத்து எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மனது பாருங்கள் எவ்வளோ ஒரு பெருந்தன்மையான மனது தான் மறக்கப்பட்டோம் தன்னுடைய புகழ் மறக்கப்பட்டது தான் இட்ட பணிகளெல்லாம் மறக்கப்பட்டது ஒன்றும் பரலை அங்கே ஆண்டோர் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது நற்சீதிக்கான நிதி ஆதாரம் மக்கள் கொடுக்கிறார்கள் நற்சீதி வளர்ப்பணி தடைபடாமல் நடைபெறுகிறது அதில் மகிழ்ச்சி கொள்கிற ஒரு பெருமை கொள்கிற பவுலை நாம் உயர்ந்த தான் பார்க்குறோம் உயர்ந்த பெருந்தன்மையுள்ள மாண்புமிக்க மனிதனாக நாம் பார்க்குறோம் அப்படிப்பட்ட ஒரு மாண்புமிக்க மனம் மனமோ உள்ள உயர்ந்த உள்ளமோ இந்த சவுலிடம் இல்லை அந்த சவுல்ட்டு இருக்குது இந்த சவுல்ட்டு இல்லை என்பதுதான் நம்முடைய அங்கலாய்ப்பு ஒருவருடைய வளர்ச்சியை கண்டு புறாமிடுகிற தனக்கு உதவி செய்த தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய தன்னை அவமானத்திலிருந்தும் அச்சத்திலிருந்தும் தப்புவித்த ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை கண்டு புறாமைப்படுவது எவ்வளோ சிறுமைத்தனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நிறைய சமயத்தில்ங்க அடுத்தனுடைய வளர்ச்சியை புறா கண்டு ஏற்றுக்கொள்ளாதனால் பல தீங்குகளை நம்முடைய கட்டமைப்புக்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறோம்ன்றதுதான் உண்மை ஒருத்தர் மகிழ்ச்சியோடு ஒரு கட்டிடத்தை எழுப்புவார் பின்னாடி வருகிறவர் அந்த கட்டத்தை இடித்து வேறு மாதிரி கட்டுவார் எழுப்பு யாருக்கு சமூகத்திற்கு பயனாளிகளுக்கு இல்லைங்களா உங்களுடைய பொறாமை எண்ணத்தினாலும் உங்களுடைய ஏற்றுக்கொள்ளா எண்ணத்தினாலும் அடுத்துறை குறைசோக்கம் வாங்கினாலும் தளர்வுருவதும் நலிவுறுவதும் நற்செய்தி அறிவு பணியும் அறிவிப்பு பணி திட்டங்களும் தான் அதை நம்ம மறந்துடக்கூடாது அதுதான் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு கூட இன்னொரு அழகான செய்தி அவர் மிகவும் சினம் உற்று போல் பொறாமை கண்கொண்டு இந்த பொறாமையும் குணமும் இணைந்து போயிட்டே இருக்கும் எங்கே பொறாமை வருதோ அங்கே சினம் தானாக வந்து சேரும் சினம் தானாக வந்து சேரும்போது திருட்டுத்தனம் வெளிப்படும் சவுள் வந்து அடுத்து என்ன பண்ணால் கொலை முயற்சி செய்கிறார் அந்த பொறாமை என்பது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு புற்றுநோய் அது அப்படியே உடலையும் எண்ணத்தையும் தின்று நம்மை எதிர்மறை சக்தியாக மாற்றிவிடும் அதுதான் நான் ஏற்கனவே பல இடங்களில் சவுளை பற்றி செய்தி சொல்லும்போது எதிர்மறை தலைவராக ஆன்டி ஹீரோவாக இருக்கிறார் என்று நான் சொன்னேன் இந்த இடத்தில் மீண்டும் ஒரு முறை அந்த கதாபாத்திரத்தை அப்படித்தான் உற்று பார்க்க நமக்கு உள்ளாக தோன்றுகிறது தந்தியவர்களே ஆறு முதல் ஒன்பது வசனங்கள் வரை நிறைவு செய்திருக்கின்றோம் இதில் இருக்கின்ற அந்த மாற்றங்கள் அதனோடு சேர்ந்த கருத்துகள் நம்ம வாழ்வியலுக்கு என்னவாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கின்ற அவர்களே மூன்றே மூன்று வசனம் ஆனால் மூணு முத்தான கருத்துக்களை முன்பாக வைக்குது ஒன்று வந்து வெற்றி என்பது கொண்டாடப்பட வேண்டும் முதலாவது இரண்டாவது எப்படி கொண்டாடப்பட கொண்டாடப்படுவதுன்ற வரையிலே அது கொடுக்குது மூன்றாவது எக்காரணத்தை கொட்டும் ஒரு வெற்றியை கண்டு புறமப்படாத ஒரு டூ பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ரொம்ப அழகாக சொல்லுது அதை நம்ம விளக்கி சொல்வோம் இப்போ வந்து தாவீதும் சவுலும் இணைந்து பிலிசர்களை வென்றெடுத்தார்கள் இல்லைங்களா ஒற்றை கல்லிலே தட்டி தூ தூக்கி நிறுத்துகிறார் வந்து ஈஸ்ரானுடைய படைகளை இல்லைங்களா தாவீது அது வந்து சவுளோடு இணைந்து அவர் பெற்றுக்கிட்ட வெற்றி வெற்றி இந்த வெற்றி வந்து கொண்டாடப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் ஃபினாமினல் வெற்றின்னு ஒரு விவளியாசிரியர் சொல்கிறார் உண்மைதான் மகத்தான மேன்மையான எதிர்பார்க்காத ஒரு திருப்பமாக அமைந்த ஒரு வெற்றி உண்மை ஒவ்வொரு வெற்றியும் கொண்டாடப்பட வேண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஒவ்வொரு கொட் வெற்றியும் நம்ம கொண்டாடணும் எவ்ரி சக்ஸஸ் இஸ் டு பி செலப்ரேட்டட் அது குழந்த பிறந்தா இருக்கலாம் பர்த்டேவாக இருக்கலாம் அல்லது வந்து ப்ரொமோஷனாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு ரிவார்டாக இருக்கலாம் அல்லது ஒரு அவார்டாக இருக்கலாம் ஒரு சின்ன சின்ன பரிசோ இருக்கும்போது அது கொண்டாடப்பட வேண்டும் வி டு செலப்ரேட் லைஃப் நான் உங்களுக்கு சொன்னான்னு தெரில நிறைய சமயத்தில் வெளிநாட்டில் வந்து அவங்க வந்து ரொம்ப தாராளமாக இருப்பாங்க பாராட்டுறதில் ரொம்ப தாராளமாக இருப்பாங்க ஒரு சின்ன காரியம் சொன்னாலும் இட்டாலியன் சொன்னேன் பிராவோ பிராவோம்மாங்க இன்னும் கொஞ்சம் மீறி போனால் பிரவிசிமா அப்படிம்பாங்க பிரவ்விசிம்னாக்கா பெஸ்ட்டு அப்படிம்பாங்க நான் சும்மா குப்பையை எடுத்து குப்பையில் எடுத்து குப்பையில் குப்பை போட்டு போயிருப்போம் அது ப்ராவோ அப்படிம்பாங்க டே என்னடா அது அப்படின்னு யோசிப்போம் ஏன்னா அவங்க அந்த சின்ன சின்ன பாராட்டுகளால் அடுத்த நண்பர்களை செய்ய நம்மளை ஊக்குவிக்கிறாங்க தூண்டி விடுறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு வெற்றியையும் நம்ம கொண்டாடணும் சில சமயத்தில் வந்து ஏ ரொம்ப ஆடுறான் அப்படின்னு நம்ம நினச்சிக்குவோம் ஆனால் அது இல்லை அடுத்த வெற்றிக்கான ஆயத்த பணிகள் தானே வெளியே வேற ஒன்றும் கிடையாது ஒவ்வொரு வெற்றியும் சமயத்துலையும் நம்ம கொண்டாடணும் குடும்பத்தோட மனைவியோட மக்களோட அந்த அந்த பெற்ற வெற்றியை கொண்டாடுகிறது மகிழ்ச்சி வந்து நிறைவு வெற்றியை நிறைவு செய்கிறது செலப்ரேட் பண்ணாத வெற்றி வெற்றியே கிடையாது இன்றைக்கு ரோமை கலாச்சாரத்தை எடுத்து பாருங்கள் அல்லது எகிப்தி கலாச்சாரத்தை எடுத்து பாருங்கள் கிரேக் கலாச்சாரம் எடுத்து பாருங்கள் மன்னன் ஆள் திரட்டி படையெடுத்து அடையலாண்டு போவான் திரும்பி வரும்போது ஊரே கூடி நின்று அவனை வரவேற்கும் ராயல் வெல்கம் ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி என்பார்கள் ட்ரையம்ஃபண்ட் என்ட்ரி அப்படி வெற்றி பவனையாக வருவாங்க அரசன் முன்னாடி போவான் படத்தில் பின்னர் வருவான் படைவர்கள் பின்னாடி வருவாங்க அதை தொடர்ந்து வந்து கொள்ளடிக்கப்பட்ட பொருட்கள் வரும் அதை தொடர்ந்து ஆடு மாடுகள் வரும் அது தொடர்ந்து அடிமைகள் வருவாங்க அது அது பின்படி காவலாளிகள் அப்படி அப்படி பவனையாக வருவாங்க அப்படி உள்ள ரோமை வீதிகளை வரும்போது பெண்கள் ஆண்கள் பெருமைகள் எல்லாரும் வந்து சாக்லேட்டை வீசறது இனிப்பை வீசறது பூங்கத்தை வீசறது ஒழுங்குக்கிழகளை அசத்தி வாழ்த்து சொல்கிறது இன்று நம்முடைய கல்வெட்டுகள் இருக்குது எதை அரசன் பெற்ற வெற்றியை தன்னை கடந்தும் காலம் கடந்து இது நிலைநிற்க வேண்டும் சொல்லி கல்வெட்டுகளை படிக்கிறோம் இல்லைங்களா மகேந்திர பல்லனுடைய கல்வெட்டுகளை எதுக்காக கொண்டாடினாங்க காலம் கடந்து இனம் கடந்து நமக்கு ஒரு வாழ்வை நிறைய கற்றுக் கொடுக்குறாங்க வெற்றி கொண்டாடப்பட வேண்டும் இதை நான் செய்தேன் என்னால் முடியும் என்றால் உன்னால் முடியும் இந்த நம்பிக்கை நமக்கு விதைக்கிறாங்க அதான் நம்ம சில சமயத்தில் நம்ம குழந்தைங்க சின்ன சின்ன காரங்களை பண்ணால் தான் வளருங்க கால் யுங் என்ற மனோவியல் வல்லுநர் அழகாக சொல்லார் நம்மலாம் அப்படி மூவ் பண்ணுறோம் ஒரு பிளக்கார்டை வச்சுட்டு மூவ் பண்ணுறோமா என்ன பிளக்கார்டு கார்டு ப்ளீஸ் அப்ரிஷியேட் மீ நம்மளியாமல் நம்மளுக்கு ஒரு பிளக் இருக்குது ஒரு வந்து ஒரு அட்டையை வச்சுக்கிறோம் அந்த அட்டையில் என்ன எழுதிருக்குது என்னை பாராட்டுங்களேன் ரெண்டு ஒரு தோறத எல்லாரும் போகிறாங்க எல்லாரும் போகிறாங்க அப்போ அந்த ஒவ்வொரு முறையும் நம்ம பாராட்டும் போது அந்த உணர்வு நிறைவு செய்யப்படுகிறது அடுத்த வெற்றிக்காக வெளிப்பிறக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னாக்க சின்ன சின்ன காரியங்களை நம்ம பாராட்ட நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பலருக்கு அந்த நல்ல பண்பு இருக்குது ஆனால் ஒரு சொல்கிற அந்த நல்ல பண்பு இல்லாதனால் பல சமயத்தில் புழுங்கி போகிறார்கள் பாராட்டில் அப்படின்னாக்க புறம வந்துடும் அது ஃபங்கஸ் நம்மளை அழிச்சிடும் பாராட்டிகிட்டே இருக்கணும் பாராட்டும் போது நம்ம மேன்மையாகிறோம் நான் உன்னை பாராட்டும் போது நான் உன்னோட மேலே போகிறேன் உன்னுடைய தகுதி அங்கிருந்துச்சு உன் தகுதி மேலே நான் உன்னை பாராட்டுறேன் அந்த பிறந்த வந்துச்சு அப்படின்னாக்க நிறைய அந்த உராய்வுகளும் சிறாய்வுகளும் அழகாக போகும் ஒரு அழகான ஒரு தோசை சொல்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு கெட்டி சட்னி ஒரு அற்புதமான ஒரு தக்காளி சட்னி வைக்கிறாங்க அது வந்து அற்புதமாக டேபிளில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ப்ரெசன்டேஷன் அப்படியே வந்து சட்டிக்குள்ளே தலையை விட்டுக்கிட்டு மொழி சாப்பிட்டுட்டு போகிறோமா ஹவாம நிமிர்ந்து பார்த்தோமா சமத்தியாக இருக்குமா சூப்பராக இருக்குமா ஒரு வாரம் சொல்லி பாருங்களேன் நாளைக்கு இன்னும் வேற டிசைன் வரும் இல்லாட்டி இதை விட மோசமாக வரும் புரியுதுங்களா அந்த பாராட்டு என்பது அருமையான ஒரு நல்ல குணம் ஏசு உண்ட வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் அப்ரிசேட் பண்ணுவார் அது கண்ணனையை பெண்ணாக இருக்கட்டும் நூற்று தலைவராக இருக்கட்டும் சக்கியவாக இருக்கட்டும் அல்லது வந்து சிம்மன் வீடாக இருக்கட்டும் அது வந்து பாவியான பெரும் பெண்ணாக இருக்கட்டும் பாராட்டிக்கிட்டே இருப்பார் பாராட்டிக்கிட்டே இருப்பாங்க பாராட்டேன் அந்த பாராட்டு என்பது ஒரு அற்புதமான ஒரு கிரீஸு அந்த எல்லாம் எப்படி இருக்குமான இயந்திரங்களும் எப்படி ஸ்மூத்தாக ஓட வைக்கும் அதுதான் அந்த ரொம்ப முக்கியம் பாராட்டும் போது ஒன்றை நம் கவனிக்க வேண்டும் அது இரண்டாவது கருத்தாக சொல்கிறேன் பாராட்டும் போது அவரை அவருக்காக பாராட்டுங்கள் அவர் இவரோடு ஒப்பிட்டு பாராட்டாதீர்கள் அப்படி பண்ணோம்னா ஒரு பெரிய பங்கத்தை விளைவிக்கிறோம் ஒரு பெரிய ஆபத்தை விளைவிக்கிறோம் மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாது உதாரணத்துக்கு இந்த நிகழ்வுல பார்க்குறோம் சவுள் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றதோ பத்தாயிரம் அப்படின்னாங்க ரெண்டு பேரும் ஒன்றா நடந்துக்கிட்டு வராங்க ஒருத்தனை பாராட்டுறோம்னு நினச்சி அவங்க சொன்ன வார்த்தை அவங்க பக்கத்தில் பகமே உருவாக்கிட்டுருச்சு அடுத்த இரண்டு அதிகாரங்களுக்கு தாவீது உயிருக்காக போராட வேண்டிய ஒரு சூழலை அது உருவாக்கி வச்சிருச்சு அது ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்பேரிசன் இஸ் ஒஸ்ட் டிசீஸ் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் யாரையும் யாருக்காகவும் எதுக்காகவும் கம்பேர் பண்ணவே கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்தன்மை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனித்துவம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட்டு அதை மறந்துடவே கூடாது இவருக்கு நீச்சல்னாக்கா இவருக்கு கிரிக்கெட்டு இவருக்கு மியூசிக்னாக்கா அவருக்கு சிங்கிங்கு இருக்குது ரெண்டு பிள்ளைங்க வீட்டில் இருக்கிறாங்க டே அவனை படுறா போச்சு அவன் சாகிற வரைக்கும் பகையாளி ஆக்கிடுவாங்க பகையாளி ஆக்கினது யாரு ஏன்ட போனே எளிமாக்குறீங்க நீ தானே உருவாக்கினே ஒப்பிட்டு ஒப்பிட்டு சொல்லும்போது மவுண்ட் கால்மர் காலேஜில் ஒரு சகோதரி வந்து கிளாஸ் முடிச்சு வெளியே நின்றுக்குது நான் வந்து என்னமா அப்படின்றேன் நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டாக ஃபாதர் எனக்கு ரொம்ப பிடிக்காத பாதல் எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா வந்து எங்கள் அக்காவோட கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பாங்க எங்கள் அப்பா கொஞ்சம் சகமாக இருக்கும் நல்லா பாடும் வந்து இந்த ஆர்கனைசேஷன் கேப்பிட்டலாம் இருக்கும் அதுக்காக எப்போ பார்த்தாலும் நீ தத்தி இந்த வேஸ்ட்டு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க மனசு ரொம்ப சங்கடமாக இருக்கும் மறு இருக்கும் எனக்குன்னு ஒரு சில தனித்தன்மைகள் அதை வந்து யோசிக்க மாட்டாங்க அவளுக்குன்னு இருக்கிற தனித்தன்மை யோசிக்க மாட்டாங்க ரெண்டு பேர் சண்டை வைக்க அண்ட் அக்கா அட்டை நான் ரெண்டு மாதம் பேசதில்லை ஃபாதர் அப்படி கண்ணீரோடு சொல்லுது இது வந்து இன்றைய உலகினுடைய அப்படியே நம்மளை அறியாமல் செய்கிற ஒரு தவறு பிள்ளை வளர்ப்புக்குள்ள ஒரு அறியான பாடம் தாவீது சவுள் தா சவுள் தாவீது சவுளை தனியாக பாராட்டிக்க தாவீது சொல்லப்படுங்க அஞ்சே அஞ்சு வார்த்தை ரெண்டே ரெண்டு லைன் அந்த இப்ரே கவிதை பேரலிசம் என்று சொல்லப்படுகிற முதல் வாக்கியத்தை மீண்டும் வலியுறுத்தி சொல்கிற இரண்டாவது வாக்கியம் அதில் வந்து எல் எஃப் அண்ட் ரபா பா எஃப் என்றால் ஆயிரம் ரபாபா என்றால் பத்தாயிரம் இந்த அஞ்சு வார்த்தையில் ஒரு பெரிய பகைமை தீயை உருவாக்கிட்டு போயிடுறாங்க ஏதோ நல்லது செய்ய போய் ஒரு பெரிய கெட்டதை உருவாக்கிட்டு போயிடுறாங்க அதை பாராட்டும் போது நம்ம கவனமாக இருக்க வேண்டும் அவரை அவருக்கான முறையில் அவருக்கு உரிய அவருக்கு தகுந்தில் மட்டும் பாராட்ட வேண்டும் என்ன பையன் ஒருத்தர் பார்த்தான் ஃபார் நல்லா இருக்கிறீங்களா ஃபாதர் தேங்க்யூ ஃபார் அப்படின்னு தேங்க்யூ பா அப்படின்னா என் ஃபார் கருத்துட்டீங்க அப்படின்னா டே 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 என்ன சொல்கிறேன் கேள்றாரு நான் என்னமோ தக மின்ன மாதிரி நம்ம பார்த்து கருத்துட்டீங்கன்னு கேட்குறாங்க கிண்டல் போட்டான நம்ம இது நலம்பு சேர்க்கிறாருன்னு தெரியாமல் போச்சு யார் என்ன அதோட அவ்வளோதான் ஆஹோ ஓஹோன்னு வளர்ந்துட்டு இவனை போய் சொன்னமே அப்படின்னு நம்ம யோசனை வந்துடக்கூடாது தகுந்த முறையில் பாராட்டணும் முறையில் பார்க்கணும் தகுதியும் நீதியும் ஆகும் அந்த நிலையில் என்பது ஜஸ்ட் அண்ட் ஆனஸ்ட் அந்த வகையில் பாராட்டிட்டு முடிஞ்சு போச்சு அதுதான் முன்னாள் ரொம்ப முக்கியமான காரியம் பொறாமைப்படுது தாவீதினுடைய வெற்றி என்பது ஃபினாமினல் வெற்றி அதுக்கு வழிகாட்டியது சவுல் தான் அவருக்கு அனுமதித்தது சவுல் தான் அவருக்கு ஆமோதித்தது சவுல் தான் ஆனால் ஒரு கட்டத்தில் மக்கள் தாவீதை உயர்த்தி பேசும்போது சவுல் அவரை பொறாமை கண்ணோடு பார்க்கிறார் அதான் வந்து முக்கியமான கருத்து மூன்றாவது கருத்து மிக முக்கியமான கருத்து இன்றைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஒரு பெரிய முக்கியமான செய்தியை சொல்கிறத நான் உணர்றேன் இந்த பொறாமை என்கின்ற இந்த வார்த்தை வந்து மிகப்பெரிய ஆபத்தை வாழ்க்கைக்குள்ளாக கொண்டு வருகிற ஒரு செயல் விவேகானந்தர் ரொம்ப சொல்கிறார் ரொம்ப அழகா சொல்வாரு பொறுமை கொண்டு வாழ்கிறவன் தோற்பதில்லை பொறாமை கொண்டு வாழ்கிறவன் சென்றதில்லை ரொம்ப அழகான வார்த்தை பொறுமை கொண்டு வாழ்ந்தவன் தோற்றதில்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவன் வென்றதில்லை ரொம்ப அழகான வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை இன்றைக்கி ரொம்ப பொருந்தும் அந்த காயின் ஆபேல் கதையில் வந்து அழிவுக்கு வந்தது பொறாமையினால் அதே போல் யோசிப்பும்னுடைய சகோதரர்களும் அந்த நகழ்ச்சியில் பல இடர்பாடுகளும் வந்தது பொறாமையினால் அதே போல் சவுல் தாவீது தா சவுலுடைய அழிவுக்கு ஆரம்பமே அந்த பொறாமை குணம் தான் அதே போல் யூதர்களும் பரிசுகளும் இவரை தம்மிடம் கையளித்தது பொறாமையினால் தான் என்று பிலாத்து மூன்றாம் மனித வேற்று இனத்தாரை சார்ந்த அவரை புரிஞ்சுக்கிறார் பொறாமையினால் தான் அதே மாதிரி பரிசுகள் தலைமை குருக்கள் செம்பட மீனவர்கள் இயசை பற்றி அறிவிக்கும் போது பொறாமைப்பட்டு அந்த பொறாமை என்ற குணம் மிக மோசமான குணம் வீடு பல இடங்கள் இப்படி விரைவில் ஒரு குணம் மூன்று நிலைகளை நான் சொல்ல ஆசைப்படுறேன் பொறாமைப்பட்டு அதாவது பொறாமைப்படுவோருக்கு இயற்கை கொடுக்கிற பரிசு அல்லது கடவுள் கொடுக்கிற பரிசு தோல்வி என்று சொல்வார்கள் பொறாமைப்படுகிறவனுக்கு இயற்கை கொடுக்கிற பரிசு தோல்வி உதாரணம் இல்லைங்களா அரச மகுடம் தாங்கி சிம்மாசனத்திலே செங்கோல் ஏந்தி அரசன் ஒரு சாதாரண ஆடுமைக்கும் சிறுநீர் பொறாமை பொறாமைப்பட்டான் என்னாச்சு அவனோட கீழே போயிட்டான் அதுதான் வந்து அருமையான ஒரு சான்றுறையாக மாறுகிறது அதே போல இந்த பொறாமைனால பல இடங்களில் பல விதங்களில் அவர் வந்து சவுளை தாவிதை வதைக்கும் சாவுதை கொள்ளவும் தேடுகிறார் பொறாமை என்பது சாதாரண ஒரு கெட்ட குணம் மட்டும் கிடையாது அது வந்து ஒரு சக்தி ஒரு எதிர்மறை சக்தி எந்த வலுவான உறவையும் உடைத்து தகர்க்கும் என்று ஒரு உளவியை தான் சொல்கிறார் அந்த குணம் வந்து எந்த வலுவான உணர்வாக இருந்தாலும் அதை அப்படியே தகர்த்து அப்படி சின்ன ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எப்படின்னாக்க பாறைக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன செடி மாதிரி சும்மா பேர் விடும் மழை வரும் நம்ம கவனிக்காமல் விட்டோம்னாக்க அது அப்படியே பாறையை பிளந்துடும் பொறாமையும் அப்படிதாங்க ஒரு சின்ன ஒரு எண்ணமாக வரும் அந்த எண்ணம் செய்யலாம் மாறும் செயல் செய்ய தொடர் செய்யலாம் மாறும் தொடர் செயல் வந்து பழிவாங்க குணமாகவும் அல்லது பழி எடுக்கிற குணமாக மாறி பாலைப்ப பாலை பிறந்துடும் உரம்ப சிதைச்சிடும் அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம் அது நம்ம முடிஞ்சுக்குது முன்னோன்னு பொறாமைப்பட்டு யாராவது உங்களை விமர்சி அது எப்படி எதிர்கொள்வது அதுக்கும் தாவிந்து சமத்தியான எக்ஸாம்பிளாக இருக்கிறாரு உன்னை விமர்சகர்களை கொண்டு நீ கலங்காது ஏனென்றால் உன்னை விமர்சகர்களை நீ உன்னை பார்த்து புறாமைப்பட வைத்திருக்கிறாய் என்பதை மனதில் நினைத்துக்கொள் ஒன்னை ஒருத்த கிரிட்டிசைஸ் பண்ணுறான்னாக்க அது உண்மையாக பொய்யான்னு பாருங்கள் அது பொய்யா இருந்தால் உன்னை பார்த்து அவன் பரவாயாக போடுறான் வச்சிக்க டே அந்த அளவுக்கு நம்ம முடியாது தைரியமாக போவோம் போயிட்டே இருக்கணும் போயிட்டே இருக்கணும் உன் மீது வீசும் கற்களை படிக்கட்டுகளை மாற்றி வெற்றி நோக்கி தொடர்ந்து போய் என்று வைரமுத்தூர் கவிதையில் அழகாக சொல்லியிருப்பார் கல்லே வீசினாலதை அந்த கல்லை வச்சு படிக்கட்டாக மாற்றி போயிட்டே இருக்கணும் அதுதான் நம்ம ரொம்ப முக்கியம் ஒருவேளை உண்மையான விமர்சனமாக இருந்தால் அதை நம்ம ஏற்றுக்கிட்டு நம்மளை கரெக்ட் பண்ணிக்கணும் அதுதான் வாழ்க்கை நிலை தாவீதும் சவளும் அழகான ஒரு உண்ணுதாரங்களாக இருக்கிறாங்க அடுத்த வசதத்தை வாசிப்பமே மறுநாளே கடவுள் அனுப்பிய தீய ஆவி சவுளை ஆட்கொள்ள அவர் தம் வீட்டில் பிதற்றினார் அப்பொழுது தாவீது ஒவ்வொரு நாளும் செய்வது போல் யாழ் எடுத்து மீட்டினார் சவுளின் கையில் ஈட்டி இருந்தது நான் தாவிதை சுவரோடு சேர்த்து குத்துவேன் என்று சவுல் நினைத்து தம் ஈட்டியை அவர் மேல் எரிந்தார் ஆனால் தாவீது இருமுறை அதை தவிர்த்து விட்டார் சின்ன செய்தி தான் பார்த்துங்களா அங்கே வந்து சிலமுற்றார் பொறாமைப்பட்டார் கொலை குற்றத்திற்கும் கொலைக்கும் அவர் அஞ்சவில்லை எந்த ஒரு பாதக செயலுக்கும் அவர் அஞ்சவில்லை நான் சொன்ன பார்த்தீங்களா வந்து சினம் கருவுற்று பொறாமை என்று எடுக்கிறது பொறாமை கருவுற்று பாவத்தை என்று எடுக்கிறது சாவு என்று எடுக்கிறது அதான் வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் நான் பார்க்குறாரு இப்போ மூன்று நிலையில் பார்க்குறோம் இந்த இடத்துல வந்து ஒரு முரண்பாடான ஒரு வார்த்தை வருது கடவுள் அனுப்பிய தீயாவி சவாலையை ஆட்கொள்ள கடவுள் தீயாவை அனுப்புவாரா கடவுளுடன் தீயாவி வருமா என்றெல்லாம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்பாங்க இந்த இடத்துல வந்து நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னாக்க ஒன்று அரசர் இருபத்ரெண்டு இருபத்ரெண்டு இருபத்தி மூன்று வார்த்தையில் வாசிப்போமே இங்குள்ள உம்முடைய எல்லா போலி இறைவாக்கினரும் உம்மிடம் பொய் சொல்லும்படி ஆவியை ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் உமக்கு தீங்கானவற்றையே கூறியிருக்கிறார் என்றார் அப்போ அந்த அந்த மக்கள் வந்து அந்த இபிரிய மொழியில் ருவாக் என்பதுதான் ஆவி என்பது ஆவி ஆவியானவர் என்பதுக்கு ரூவாக் ஸ்பிரிட் என்று அல்லது வந்து நூமா என்று இறைக்கும் மொழியில் சொல்கிறாங்க இந்த ருவாக் என்ற வார்த்தைக்கு பல்வேறு விதமான வார்த்தைகள் எப்படி நவி என்கின்ற வார்த்தை இறைவாக்களையும் போடி இறைவாக்களையும் ஒருங்கே குறிப்பது போல் இந்த ரூவாக் என்பது ஆவி அது ஆண்டவரின் ஆவி தீய ஆவி ரூவாக் அதனாய் ருவாக் ரா இனிய இதயங்களே எடுத்து வாசல் நிகழ்ச்சியில் சாமுவேலின் முதல் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் அதுவரை இணைந்திருங்கள் நன்றி அரசா அரசனை திட்டுவோம் அரசுக்கு எதாவது செயல்படுவோம் அரசனை தாக்குவோம் அல்லது அரசு விட்டு ஓடுவோம் ஈட்டி எடுத்து சொருவான் அப்படி போய் இதாகி விசத்தில் போய் படுது அவன் வந்து ஈட்டி எடுத்து இங்கே வச்சு மறுபடியும் ஏகிறான் அவன் அங்கே தானே இருக்கிறான் இவன் நம்ம மேலே ஈட்டி எடுத்து எரிஞ்சானே தப்பிச்ச படிச்ச ஓடிடுவோம் அல்லது இது பண்ணிடுவான் இல்லையே அடுத்த முறையும் அவன் எரியான் அவன் எதிர்பார்த்துருக்கிறாரு அதனால தான் அவன் ஈ ஈஸியாக விலக முடிஞ்சது விலகிறார் சோல்ஜர் ட்ரெயின்டு சோல்ஜர்